நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் வணக்கம் மற்றொரு குருகளும் நிகழ்ச்சியினுடாக உங்களை சந்தித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி இன்றைய தினம் டு கம்ப்யூட்டர் கணனியின் அறிமுகத்தின் ஐந்தாவது பகுதியான இறுதி பகுதியை பார்க்கின்றோம் பார்க்க இருக்கின்றோம் அதிலே கம்பிடன்சி டூ தேர்ச்சி இரண்டு நவீன கணனிகளின் ஒப்பிட்டு செய்கிப்பதற்கு கணித்தல் சாதனங்களின் வளர்ச்சியை ஆராய்வர் என்ற பகுதியில் தேர்ச்சி மட்டம் இரண்டு தசம் நான்கு பல்வேறு நினைவக வகைகளையும் அவற்றின் தன்மைகளையும் அறிந்து கொள்வதற்காக கணனி நினைவகத்தை ஆராய்வர் என்பதைப் பற்றி நாங்கள் இன்று பார்க்க இருக்கின்றோம் மாணவர்களே இன்றைய தேர்ச்சி மட்டம் இரண்டு தசம் நான்கில் காணப்படுகின்ற கற்றல் பேறுகளை பார்ப்போமாக இருந்தால் இன்றைய நிகழ்ச்சியின் இறுதியில் நீங்கள் கற்றல் பேறுகளாக அறிந்திருக்கக்கூடியவைகளாக நினைவகப் படிநிலையை பொருத்தமான வரிபடங்களுடன் சுருக்கமாக விவரிப்பர் என்கின்ற பகுதியை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் பல்வேறு வகையான நினைவகங்களின் தேவையையும் அவற்றின் சிறப்பு இயல்புகளையும் விவரிப்பர் என்பதற்கிணங்க அதாவது நினைவகங்கள் பல்வேறு வகையாக வகைப்படுத்தப்பட்டிருக்கின்றன அவற்றினை நாங்கள் நீங்கள் அதனுடைய சிறப்பு இயல்புகளை பற்றி அறிந்திருத்தல் அவசியமாகின்றது அதன் அடிப்படையிலே அடுத்த கட்டல் பேராக நிலையற்ற மற்றும் நிலையான நினைவகங்களை சுருக்கமாக விளக்குவர் எவை நிலையான சேமிப்பகங்கள் நினைவகங்கள் நிலையற்ற சேமிப்பகங்கள் அல்லது நினைவகங்கள் என்பவற்றை நீங்கள் சுருக்கமாக விளக்குவதற்கு ஏதுவாக ஒரு பேரினை பெற்றிருப்பீர்கள் இந்த நிகழ்ச்சியின் அருதியிலே அதேபோல அடுத்ததாக கணனியில் நிலையற்ற மற்றும் நிலையான நினைவகங்களை பட்டியல் படுத்தக்கூடிய ஒரு நிலையினை நீங்கள் பெற்றிருப்பீர்கள் மாணவர்களே ஆகவே அடுத்த கற்றல் பேர்களாக நினைவகங்களின் சிறப்பு வேகம் இருப்பிடம் கொள்ளளவு அணுகல் முறை கிரயம் பௌதீக வகை மற்றும் தரவுகளின் பௌதீக ஒழுங்கமைப்பு போன்றவற்றின் அடிப்படையில் விவரிப்பர் அதாவது பிட் என்பதிலிருந்து சொல் வரையான விதத்தில் நாங்கள் ஒரு நினைவகத்தை இந்த இந்த படிநிலைகளில் அறிவதற்கான ஒரு கற்றல் பேரினை நீங்கள் இந்த நிகழ்ச்சியின் இறுதியிலே கட்டிருத்தல் அவசியமாகின்றது அடுத்ததாக வாசிப்பு மற்றும் நினைவக வகைகளையும் அவற்றின் சிறப்பு இயல்புகளையும் பட்டியலிட்டு சுருக்கமாக விவரிப்பர் என்ற பகுதியினூடாக இங்கே வாசிப்பு மற்றும் நினைவகங்களை சுருக்கமாக விவரிப்பதற்கு அவற்றை பட்டியல் படுத்துவதற்கும் சுருக்கமாக விவரிப்பதற்கும் உரிய ஒரு கற்றல் பேரை நீங்கள் கட்டிருத்தல் அவசியமாகின்றது அடுத்த கற்றல் பேராக ஒவ்வொரு நினைவக வகையினையும் அவற்றின் அணுகல் நேரம் ஒரு மெகாபைட்டுக்கான கிரயம் கொள்ளளவு குறிப்பாக பயன்படுத்தப்பட்ட அளவு என்பவற்றின் அடிப்படையில் ஒப்பிட்டு வேறுபடுத்துவர் இவையான கற்றல் பெயர்களை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் அடுத்ததாக மெமரி ஹைராக்கி அதாவது இன்றைய பாடத்தினை ஆரம்பிப்பதற்காக நாங்கள் மெமரி ஹைராக்கி நினைவக படிநிலை என்றால் என்ன அந்த நினைவக படிநிலை எவ்வாறு கட்டமைக்கப்பட்டிருக்கின்றது என்பதை பற்றிய விளக்கங்களை பார்க்கலாம் இங்கே பார்த்தீர்களாக இருந்தால் கணினி வடிவமைப்பில் அதாவது ஒரு கம்ப்யூட்டர் சிஸ்டம் டிசைனில் நினைவக படிநிலை என்பது நினைவகத்தை ஒழுங்கமைப்பதற்கான ஒரு விரிவாக்கமாகும் அதாவது ஹைராக்கி மெமரி ஹைராக்கி என்பதை பற்றி நாங்கள் ஏற்றெடுத்தல் அவசியமாகின்றது இந்த மெமரி ஹைராக்கி என்பது அதாவது குறி குறித்த ஒரு நினைவகத்தில் இருந்து அதன் அளவின் அடிப்படையில் அணுகளின் அடிப்படையில் போன்றவற்றின் அடிப்படையிலே நாங்கள் இந்த நினைவகத்தின் படிமுறைகளை ஆராய இருக்கின்றோம் அதன் அடிப்படையில் த மெமரி ஹைராக்கி வாஸ் டெவலப் பேஸ்ட் ஆன் ப்ரோக்ராம் பிஹேவியர் known as locality ஆஃப் ரெஃபரன்சஸ் குறிப்புகளின் இருப்பிடம் எனப்படும் செய்நிரல் நடத்தை அடிப்படையில் நினைவக படிநிலையானது உருவாக்கப்பட்டுள்ளது இந்த நினைவக படிநிலைகள் குறிப்புகளின் இருப்பிடம் எனப்படும் செய் நிரல் அடிப்படையில் உருவாக்கப்பட்டிருக்கின்றது இந்த நினைவக படிநிலையின் அவசியம் என்ன என்று பார்க்கலாம் அதாவது அதிக அளவான தரவுகளை சேமித்து மிக வேகமாக செயற்படக்கூடிய கணனிகளை வடிவமைக்க பயன்படுத்தப்படுகின்றன அதிக அளவிலான தரவுகளை சேகரித்து மிக வேகமான கணனிகளை செயற்படுத்த இவை படிநிலையானது உதவுகின்றது அதாவது நினைவகங்கள் நாங்கள் இயக்குகின்ற பொழுது நினைவகங்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது நினைவகங்களை நாங்கள் மிக அதிகமாக சேமிக்கின்ற பயன்படுத்துகின்ற பொழுது அதாவது நினைவகங்களை பெருமளவில் பயன்படுத்துகின்ற பொழுது ஒரு கணனியின் செயற்பாடானது மிக பெருமளவு செயற்திறனை கொண்டிருக்கும் அதற்காக பார்த்தீர்களாக இருந்தால் நாங்கள் இந்த கேஷ் மெமரி என்று சொல்லப்படுகின்ற ஒரு நினைவகம் அதை பற்றி படிக்க இருக்கின்றோம் அவற்றை நாங்கள் மிக அதிகமாக வைத்திருத்தல் மிகவும் கடினமாகும் காரணம் அதனுடைய விலை மிக உயர்வு அதனுடைய செயற்திறன் அதை மிக அதிகளவில் வைத்திருப்பது மிக கஷ்டமான ஒன்றாக இருக்கும் அவற்றை பற்றி நாங்கள் மிக விரிவாக ஆராய இருக்கின்றோம் இவைதான் அந்த படிநிலை இந்த படிநிலையை கவனமாக கவனித்துக் கொள்ளுங்கள் மாணவர்களே இங்கே ரெஜிஸ்டர்ஸ் அதாவது பதிவிகள் என்பவை உயர் முதலாவது இடத்தில் குறிக்கப்பட்டிருக்கின்றது அதற்கு அடுத்ததாக பதுக்கு நினைவகம் காணப்படுகின்றது அதன் பின்னர் மெயின் மெமரி அல்லது பிரைமரி மெமரி என்று சொல்லப்படுகின்ற பிரதான நினைவகம் காணப்படுகின்றது அடுத்து பார்த்தோமாக இருந்தால் செகண்டரி ஸ்டோரேஜ் என்று சொல்லப்படுகின்ற இரண்டாம் தர நினைவகம் காணப்படுகின்றது இறுதியாக காந்த நாடா அதாவது மக்னடிக் டேப் என்பது காணப்படுகின்றது இதனுடைய வேகம் அணுகல் நேரம் கிரயம் என்பவற்றை பார்த்தீர்களாக இருந்தால் அதனுடைய வேகமானது இங்கே குறிப்பிட்ட அளவில் மிக வேகம் கூடியது உயர்வாகவும் வேகம் குறைந்தவைகள் கீழேயும் கொடுக்கப்பட்டிருக்கின்றன அதே போல் அணுகள் நேரம் என்று சொல்லப்படுவது சிபியு என்று சொல்லப்படுகின்ற கணனி கட்டமைப்பில் சிபியூவிலிருந்து சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட்டிலிருந்து ஒரு செயல் நிரலை அணுகுவதற்கு அல்லது ஒரு பதிவினை ஒரு தரவினை பெறுவதற்கு நாங்கள் சேமிப்பகங்களை அணுக வேண்டிய கட்டாயம் இருக்கின்றது அந்த சேமிப்பகங்களை அவ்வாறு அணுகுகின்ற பொழுது இங்கே அணுகல் நேரமானது பதவிகளினுடைய அணுகல் நேரம் மிக விரைவானதாக இருக்கும் நாங்கள் கேஷ் மெமரி என்று சொல்வதை விட பதக்க நினைவகங்களை விட பதவிகளது அதாவது ரெஜிஸ்டர் என்று சொல்லப்படுகின்ற பதவிகளினது அணுகல் நேரமானது மிக குறைவானதாக இருக்கும் அதே போல் மெயின் மெமரியை விட பதிவிகள் மிக அணுகல் நேரம் குறைந்தவைகளாக இருக்கும் அதாவது விரைவாக விரைவாக அணுகப்படுகின்றன மிகவும் கவனிக்க வேண்டிய ஒரு விடயம் அணுகல் நேரம் அதிகம் என்பது இல்லை அணுகல் நேரம் மிக குறைவானது வேகமானது என்பது இங்கே குறிப்பாக நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒன்று அணுகல் நேரம் குறைகின்ற பொழுது வேகமானது அதிகரிக்கிறதாக குறிப்பிடப்படும் அதே வேளையில் இங்கே இன்க்ரீஸிங் த சைஸ் கெப்பாசிட்டி அதாவது பருமன் மற்றும் கொள்ளளவை பார்த்தீர்களாக இருந்தால் கொள்ளளவானது மிக குறைவாக இருக்கும் இந்த பதவிகளுக்கு காந்த நாடா என்று சொல்லப்படுகின்ற மேக்னெட்டிக் டேப்பை விட மிக மிக குறைவானதாக இருக்கும் இதனுடைய விலையை பார்ப்போமாக இருந்தால் இவற்றினுடைய விலை மிக உச்ச வருமானமாக இருக்கும் அதாவது ரெஜிஸ்டர்ஸ் இங்கே பயன்படுத்துகின்ற ரெஜிஸ்டர்ஸ் ஆனது மிக உயர்வான விலையில் காணப்படும் அதாவது இங்கே காணப்படுகின்ற ஹார்டிஸ்க் இரண்டாம் தர நினைவகத்தோடு ஒப்பிடுகையில் பிரதான நினைவகம் விலை அதிகமானதாகவும் பதுக்க நினைவகம் அதைவிட அதிகமானதாகவும் பதிவிகள் ரெஜிஸ்டர்ஸ் அதைவிட மிக அதிகமானதாகவும் காணப்படும் இங்கே உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம் ஆணவர்களே அதாவது நாங்கள் ஒரு ரெம் வாங்க வேண்டுமாக இருந்தால் ஒரு மெயின் மெமரி ப்ரைமரி மெமரி என்று சொல்லப்படுகின்ற ரெம் ஒன்றினை நீங்கள் பெற வேண்டுமாக இருந்தால் அந்த ரெம்மை வாங்குவதற்கு உங்களுக்கு மிக குறைந்தளவு அதாவது குறைந்தளவு பணம் தான் தேவைப்படும் உதாரணமாக சொல்லப்போனால் ஃபோர் ஜிபி ரேம் ஒன்றை வாங்கப் போகிறீர்கள் என்று சொன்னால் அந்த ஃபோர் ஜிபி ரேம்மை உங்களுக்கு வாங்குவதற்கு நாலாயிரம் ரூபாய் செலவழி செலவு செய்கிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம் அதே வேளையில் ஒன் ஜிபி ஹார்ட் டிஸ்க் ஒன்றை வாங்குவதற்கு நீங்கள் பயன்படுத்துகின்ற பெருமானம் பதினைஞாயிரம் ரூபாய் என்று வைத்துக்கொள்வோம் இங்கே மாணவர்கள் மிகவும் கவனிக்க வேண்டிய ஒரு விடயம் இந்த பதினைஞ்சாயிரம் ரூபாய்க்கு ஹார்ட் டிஸ்கை வாங்குகிறோம் ஆனால் நாலாயிரம் ரூபாய்க்கு பிரதான நினைவகமான ரம்மை வாங்குகின்றோம் அப்படி இருக்கும் பொழுது எப்படி இந்த பிரதான நினைவகத்தினுடைய பெருமதி இதை விட குறைவாக இருக்கும் என்று மாணவர்கள் சந்தேகம் படலாம் அதாவது இங்கே நீங்கள் தெளிவாக கவனிக்க வேண்டிய ஒரு விடயம் ஒரு பைட்டுக்கான பெருமதி என்பது மிக முக்கியமானது இங்கே நான் விலை என்று குறிப்பிட்ட விடயம் வந்து ஒரு பைட்டுக்கான பெருமதி பதவிகளை விட பதுக்கு அதாவது இரண்டாம் தர நினைவகம் பதுக்கு நினைவகம் பிரதான நினைவகங்களுக்கு மிக குறைவானதாக இருக்கும் பதவிகளுடைய விலையானது அதி உச்சமானதாக இருக்கும் நீங்கள் ஒரு கணனியை வாங்குகின்ற பொழுது எயிட் பைட் கேஷ் மெமரி கொண்ட பதுக்கு நினைவகம் கொண்ட கணனியொன்றை வாங்குவதை விட சிக்ஸ்டீன் பைட் நினைவகம் கொண்ட கணனியொன்றை வாங்குவது மிக உயர்வான விலையாக இருக்கும் இங்கே இன்னும் ஒரு விடத்தை பார்ப்போமாக இருந்தால் உங்களுக்கு தெரியும் கிலோபைட் மெகாபைட் ஜிகாபைட் டெராபைட் என்பது உங்களுக்கு தெரியும் அதன் அடிப்படையில் இங்கே ரெஜிஸ்டர்ஸ் ஆனவை பைட் மற்றும் கிலோபைட் அடிப்படையான அளவுகளை கொண்டவைகளாக இருக்கின்றன அதே வேளையில் பதுக்கு நினைவகம் என்று குறிப்பிடப்பட்ட கேஷ் மெமரியினுடைய அளவை பார்த்தீர்களாக இருந்தால் அது மெகா பைட் அளவுடையதாக இருக்கும் எயிட் பைட் சிக்ஸ்டீன் மெகா பைட் போன்ற அளவுடையதாக காணப்படும் அதே வேளையிலே பிரதான நினைவகம் என்று நாங்கள் தற்பொழுது பயன்படுத்துகின்ற ரம்மின் அளவு ஃபோர் ஜிபி எயிட் ஜிபி சிக்ஸ்டீன் ஜிபி போன்ற அளவுகளில் ஜிபி அளவுகளில் காணப்படுகின்றது இரண்டாந்தர நினைவகங்களாக காணப்படுகின்ற ஹார்ட் டிஸ்க் மற்றும் காந்த நாடாக்கள் ஜிபி அளவுகளிலும் டெராபைட் அளவுகளிலும் காணப்படுகின்றன ஆகவே இங்கே அவற்றினுடைய அளவுகளின் அடிப்படையிலும் அதாவது அவற்றின் கொள்ளளவின் அடிப்படையிலும் இங்கே ரெஜிஸ்டரினுடைய கொள்ளளவை விட காந்தநாடாவினுடைய கொள்ளளவானது மிக பாரிய அளவிலானதாக இருக்கும் ஏற்கனவே பார்த்த உதாரணத்தின் அடிப்படையில் ஒரு ரம்மினுடைய அளவானது ஃபோர் ஜிபியாக காணப்படுகின்ற வேளையில் அதனுடைய விலையும் நாலாயிரம் ரூபாயாக இருந்தால் அதனுடைய ஒரு ஜிபியினுடைய பெருமானம் இங்கே ஆயிரம் ரூபாய்களாக இருக்கும் அதே வேளையில் நீங்கள் ஒரு ஹார்ட் டிஸ்க் ஒன்றை வாங்குகிறீர்கள் அதனுடைய ஒன் ஜிபி ஹார்ட் டிஸ்க் ரூபாயாக இருந்தால் அங்கே ஒரு ஜிபியினுடைய பெருமானம் வெறும் பதினைந்து ரூபாய்களாக இருக்கும் இதன் அடிப்படையில் தான் நீங்கள் பார்த்தீர்களாக இருந்தால் இதனுடைய விலை மிகவும் குறைவானதாக காணப்படுகின்றது இதன் அடிப்படையில் நாங்கள் எல்லா விதமான நினைவகங்களை பற்றிய பூரண விளக்கத்தை பார்க்கலாம் தொடர்ந்து ஒலட்டாயில் மெமரி அழிதகு நினைவகம் இங்கே நாங்கள் முதலாவதாக பிரதான அழிவகு அழிதகு நினைவகங்களவை அழிதகா நினைவகங்களவை என்று வகைப்படுத்துவோம் பரீட்சையிலே பெரும்பாலும் கேட்கப்படுகின்ற ஒரு வினாக்கள் இந்த இடத்திலிருந்து வருகின்றது எவை பின்வருவனவற்றுளவை அழிதகு நினைவகங்கள் பின்வருவனவற்றுளவை அழிதகா நினைவகங்கள் என்பதை அழிதகு நினைவகங்களுக்கும் அழிதகா நினைவகங்களுக்கும் உள்ள வேறுபாடானது மின் துண்டிப்பு துண்டிக்கப்படும் மின்சார இணைப்பானது துண்டிக்கப்படுகின்ற பொழுது மின்சார இணைப்பு துண்டிக்கப்படுகின்ற பொழுது அங்கே ஒரு சேமிக்கப்பட்டிருக்கின்ற தரவுகள் அளிக்கப்படுகின்றன இவை அழிதகு நினைவகங்களாக காணப்படுகின்றன இங்கே தகு நினைவகங்களாக ரெஜிஸ்டர்ஸ் பதிவிகள் பதுக்கு நினைவகங்களான கேஷ் மெமரி மற்றும் பிரதான நினைவகத்தின் ரன் போன்றவை காணப்படுகின்றன அழிதகு நினைவகத்திற்கு சேமிக்கப்பட்ட தகவல்களை பராமரிக்க மின் இணைப்பு தேவைப்படுகின்றது ஒலட்டைல் மெமரி அ பவர் டு மெயின்டைன் த ஸ்டோர்ட் இன்ஃபர்மேஷன் இங்கே மின் இணைப்பானது நிச்சயமாக தேவைப்படுகின்றது அடுத்ததாக பொதுவாக தரவை செயற்படுத்தும் பொழுது அழிதகு நினைவகத்தில் அதை செய்வது விரைவானது தரவுகளை நாங்கள் அணுகுகின்ற பொழுது செயற்படுத்துகின்ற பொழுது இங்கே தரவு அணுகலானது மிக விரைவாக இருக்கும் அனிதகு நினைவகங்கள் மிகவும் விரைவானவையாக செயற்படுகின்றன தரவை பாதுகாக்க புத்துயிர்ப்பித்தல் வேண்டும் அதாவது அந்த தரவை நாங்கள் தொடர்ந்து பாதுகாக்க வேண்டுமாக இருந்தால் அதை நாங்கள் ரீப்ரெஷ் செய்து கொண்டிருக்க வேண்டிய தேவை காணப்படுகின்றது அடுத்ததாக ஒவ்வொரு பகுதிகளாக நாங்கள் பார்க்கலாம் முதலாவதாக ரெஜிஸ்டர்ஸ் பதிவுகள் என்றால் என்ன இந்த பதிவி பதிவகங்களில் நாங்கள் சில பதிவகங்களை பற்றி கடந்த நிகழ்ச்சியிலும் பார்த்திருக்கின்றோம் இங்கேயும் சில பதிவகங்களை பற்றி நாங்கள் விரிவாக பார்க்கலாம் சிபியூவால் உடனடியாக பயன்படுத்தப்படும் தரவு மற்றும் அறிவுறுத்தல்களை விரைவாக ஏற்றுக்கொள்ளவும் சேமிக்கவும் மற்றும் பரிமாற்றம் செய்யவும் இவை பயன்படுத்தப்படுகின்றன அதாவது மிக விரைவாக குயிக்லி அக்செப்ட் இங்கே சிபியூவால் இமீடியட்லி ரைட் அதாவது மிக விரைவாக பயன்படுத்த வை பயன்படுத்தப்படுகின்றன அடுத்ததாக இன்டெல் செயலிகள் முப்பத்தி ரெண்டு கணனிகளில் எட்டு பொது நோக்க பதிவகங்களையும் அறுபத்தி நாலு பிட் கணனிகளில் பதினாறு பொது நோக்கப் பதிவகங்களையும் கொண்டுள்ளன அதாவது நாங்கள் இங்கே உங்களுக்கு தெரியும் தேர்ட்டி டூ பிட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சிக்ஸ்டி ஃபோர் பிட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்று பயன்படுத்துகின்றோம் இவை இங்கே பயன்படுத்தப்படுகின்ற ஒரு சிபியுவினுடைய வகை தேர்ட்டி டூ பிட் ஆகிருக்கலாம் சிக் சிக்ஸ்டி ஃபோர் பிட் இருக்கலாம் இங்கே தேர்ட்டி டூ பிட் என்று சொல்லப்படுவதற்கில் எட்டு பிட் அளவு கொண்ட பதிவகங்களும் சிக்ஸ்டி ஃபோர் என்பதில் பதினாறு பிட் அளவு கொண்ட பதிவகங்களும் அதாவது மெமரி அட்ரஸினுடைய சைஸ் இங்கே குறிப்பிடப்படுகின்றது அந்த மெமரி அட்ரஸ் என்று சொல்லப்படுவது நீங்கள் பதிவகங்களுக்கு ஒரு தகவலை தரவை அனுப்புகின்ற பொழுது அதனுடைய முகவரியானது தேவைப்படுகின்றது உதாரணமாக பாருங்கள் உங்கள் வீட்டிற்கு ஒரு விருந்தாளி வருகின்றார் அல்லது உங்களது வீட்டிற்கு ஒரு பாசல் ஒரு போஸ்ட் வருகிறது என்று சொன்னால் அதிலே முகவரி என்பது மிக முக்கியமானது அந்த முகவரியின் அடிப்படையில் தான் அந்த குறிப்பிட்ட ஒரு பொதியானது அல்லது ஒரு கடித உரையோ அல்லது ஒரு நபரோ உங்களது வீட்டினை அணுக முடியும் அதன் மூலமாகத்தான் இங்கே தரவுகளும் அணுகப்படுகின்றன தரவுகளும் அணுகப்படுகின்ற பொழுது தரவுகளுக்கான முகவரிகள் தேவைப்படுகின்றன அப்படியான முகவரிகள் தான் எட்டு பிட் அளவினுடையதாகவும் பதினாறு பிட் அளவினுடையதாகவும் அமைக்கப்பட்டிருக்கின்றன அடுத்ததாக நாங்கள் கேஷ் மெமரி பதுக்கு நினைவகங்களை பற்றி பார்க்கலாம் இந்த பதுக்கு நினைவகங்களான பொதுவான எதிர்பார்க்கப்படும் அடிக்கடி பயன்படுத்தப்படும் தரவு செயற்பாடுகளை வைத்திருக்க பதுக்கு நினைவகம் பயன்படுத்தப்படுகின்றது முன்னைய காலங்களில் நாங்கள் இந்த பதுக்கு நினைவகங்களை பயன்படுத்தியது மிகவும் அரிதாகவே காணப்படுகின்றது முந்தைய காலங்களில் கணனியானது பயன்படுத்தப்படுகின்ற பொழுது நேரடியாகவே பிரைமரி மெமரி என்று சொல்லப்படுகின்ற ரம்மிலிருந்து தான் தரவுகள் அணுகப்பட்டன இங்கே நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு விடயம் இந்த பதுக்கு நினைவகங்கள் எதற்கு எங்களுக்கு தேவைப்படுகின்றன இவற்றை நாங்கள் வைத்திருப்பதற்கான தேவை என்ன இதை ஒரு சிறிய உதாரணத்தின் மூலமாக உங்களுக்கு விளக்கலாம் என்று இருக்கின்றேன் அதாவது வீட்டிலே உங்களுடைய சமையலுக்கு தேவையான பொருட்களை நீங்கள் ஒரு பாத்திரத்தில் போட்டு வைத்திருப்பீர்கள் இங்கே உதாரணமாக நாங்கள் அடிக்கடி தேநீருக்கு பயன்படுத்துகின்ற சீனி என்று எடுத்துக்கொள்ளலாம் சுகர் அந்த சுகர் வந்து நீங்கள் ஏற்கனவே ஒரு ஸ்டாக் என்பதில் ஒரு ஐந்து கிலோ சுகர் இருக்கிறது ஸ்டோர் ரூமில் இருக்கிறது என்று சொன்னால் ஒவ்வொரு முறை தேநீர் பெறுகின்ற பொழுதும் ஒவ்வொரு முறை தேநீர் பருகுகின்ற பொழுதும் நாங்கள் ஸ்டோர் கதவை திறந்து அங்கே இருக்கின்ற ஸ்டோரிலிருந்து ஒரு ஸ்பூன் சுகர் எடுத்து பயன்படுத்துவது கிடையாது அதாவது இங்கே ஸ்டோர் என்று குறிப்பிடப்படுவது இரண்டாம் தர நினைவகங்களாக காணப்படுகின்ற ஹார்ட் டிஸ்க் போன்றவை அவற்றிலிருந்து ஒவ்வொரு தேவைக்காகவும் தரவுகள் அணுகப்படுதல் மிகவும் கடினமாக இருக்கும் அவ்வாறு அணுகப்படுதல் கடினமாக இருக்கும் என்ற காரணத்தினால் நாங்கள் என்ன செய்கின்றோம் அந்த ஸ்டோரில் இருந்து ஒரு குறிப்பிட்ட அளவு சுகர் எடுத்து நாங்கள் ஒரு ஒரு பாத்திரத்தில் ஒரு சிறிய பாத்திரத்தில் போட்டு வைத்துக்கொள்கின்றோம் அந்த பாத்திரத்தில் இருக்கக்கூடிய கொள்ளளவு பாத்திரங்களாக இருந்தால் ஒரு ஐநூறு இருந்து ஒரு கிலோ வரையிலான அளவினுடையதாக இருக்கும் அதிலிருந்து எங்களுக்கு அணுகுவது இலகுவாக இருக்கும் அதையும் விட விரைவாக அணுக வேண்டுமாக இருந்தால் அதையும் விட விரைவாக அணுக வேண்டுமாக இருந்தால் நீங்கள் என்ன செய்யலாம் அந்த சில இடங்களில் பார்த்தீர்களாக இருந்தால் தேநீர் பரகுகின்ற மேசையிலே ஒரு சிறிய போல் இருக்கும் அதிலே அங்கே குறிப்பிடப்பட்ட அளவு சுகர் காணப்படும் அதாவது தேநீர் பரகுகின்ற மேசையிலே காணப்படுகின்ற ஒரு போலில் மிக குறைந்த அளவு ஒரு ஐந்து அல்லது பத்து தேநீருக்கு போதுமான அளவு சுகர் காணப்படும் இவற்றை நாங்கள் இலகுவாக அணுகிக்கொள்ள முடியும் இதே போல தான் இங்கே பதுக்கு நினைவகங்கள் காணப்படுகின்றன அதாவது நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல ஒரு சிறிய ஒரு பாத்திரத்தில் நீங்கள் போட்டு வைத்திருக்கின்ற ஐநூறு அல்லது ஒரு கிலோ அளவிலான சுகரானது இங்கே முதன்மை நினைவகங்களாக கொள்ளப்படுகின்ற அதேவுகளை இங்கே பதுக்கு நினைவகங்களாக ஒரு சிறிய அளவிலான போலில் உங்களுடைய தேநீர் அருந்துகின்ற மேசையின் மேல் வைக்கப்பட்டிருக்கின்ற சுகர் அளவானது குறிப்பிடப்படுகின்றது இதே போலத்தான் இந்த கேஷ் மெமரியானது அணுகப்படுகின்றது ஆகவே இந்த கேஷ் மெமரியினுடைய அணுகலானது மிகவும் அணுகள் வேகமானது அதிகரித்து காணப்படும் சாதாரணமாக பிரைமரி மெமரியோடு ஒப்பிடுகின்ற பொழுது கேஷ் மெமரியினுடைய அணுகல் வேகம் மிக அதிகமாக காணப்படும் இவற்றை பற்றி மேலும் விரிவாக பார்க்கலாம் இங்கே ரெம் மற்றும் சிபியூனிடையே ஒரு பலகையில் வேகமாக வாசிப்பதற்காகவும் வேகமாக எழுதுவதற்காகவும் அமைக்கப்பட்டிருப்பது இந்த கேஷ் மெமரியாக காணப்படும் ஏற்கனவே குறிப்பிட்டது போல ரம்மிற்கும் அந்த செயலை செய்கின்ற சிபிஓவிற்கும் இடையிலே காணப்படுகின்ற ஒரு அணுகல் சாதனமாக இந்த கேஷ் மெமரி காணப்படுகின்றது இதில் நாங்கள் மூன்று மட்டங்களை பார்க்கலாம் லெவல் ஒன் லெவல் டூ லெவல் த்ரீ என்று சொல்லப்படுகின்ற மூன்று கேஷ் மெமரிகள் காணப்படுகின்றன அவற்றில் பதுக்கு நினைவக வகைகளாவன மூன்று வகைப்படும் லெவல் ஒன் மட்டம் ஒன்று எல் என்று பொதுவாக அழைக்கப்படுவது எல் ஒன் கேஷ் மெமரி அதாவது எல் ஒன் பதுக்கு நினைவகம் என்பது கணனியில் மிக விரைவான அணு விரைவான அணுகக்கூடிய நினைவகமாக காணப்படுவதுடன் செயலிக்கு மிக அருகில் உள்ளது அதாவது இங்கே எல் ஒன் கேஷ் மெமரி எல் கேஷ் மெமரி என்று சொல்லப்படுவது செயலிக்கு மிக அருகில் உள்ளது அதாவது இவையானது ரெஜிஸ்டர் போன்ற தொழில்நுட்பத்தோடு சம்பந்தப்பட்டவைகளாக இருக்கின்றன ரெஜிஸ்டர் போன்றவற்றினோடு தொடர்பு பட்டவைகளாக காணப்படுகின்றன இந்த எல் ஒன் கேஷ் மெமரி பற்றி அடிக்கடி வினாக்கள் கேட்கப்படும் அதாவது கேட்கப்படுகின்ற வினாவில் சிபியு என்று குறிப்பிடப்படுகின்ற சிபியுவினுள் காணப்படுகின்ற சாதனங்களாவன யாவை சிபியுவினுள் காணப்படுகின்ற சாதனங்களாகன நாங்கள் கடந்த நிகழ்ச்சியிலும் பார்த்திருக்கின்றோம் சிபியுவினுள் காணப்படுகின்ற சாதனங்களாக கண்ட்ரோல் யூனிட் காணப்படுகின்றது அண்ட் லொஜிக்கல் யூனிட் காணப்படுகின்றது பதிவிகள் காணப்படுகின்றன ரெஜிஸ்டர்ஸ் காணப்படுகின்றன அவற்றினோடு எல் ஒன் கேஷும் அதனுள்ளே காணப்படுகின்றது சிபியூவினுள் கட்டமைக்கப்பட்ட ஒரு பதவியாக அதாவது ஒரு பதவி போன்ற பதுக்கு நினைவகமாக காணப்படுவது இந்த எல் ஒன் கேஷ் அடுத்ததாக எல் டூ கேஷ் எல் டூ பதுக்கு நினைவகமானது எல் ஒன் பதுக்கு நினைவகத்தை விட கொள்ளளவில் பெரியது ஏற்கனவே குறிப்பிட்டது போல எல் ஒன் எல் டூ எல் த்ரீ என்கின்ற மூன்று படிநிலைகளில் காணப்படுகின்றது இங்கே எல் ஆனது மிகவும் அளவு குறைந்ததாகவும் எல் த்ரீ ஆனது மிகவும் அளவில் பெரியதாகவும் காணப்படும் அதே வேளையில் எல் ஒன்னினுடைய அணுகல் வேகம் மிக அதிகமானதாகவும் விரைவாக அணுகக்கூடியதாகவும் எல் த்ரீ ஆனது மிகவும் குறைவான அணுகல் வேகம் கொண்டவையாகவும் காணப்படுகின்றன விலையின் அடிப்படையில் பார்த்தோமாக இருந்தால் எல் ஒன்னினுடைய விலை மிகவும் உயர்வானதாகவும் எல் த்ரீயினுடைய விலை மிகவும் குறைவானதாகவும் காணப்படும் இவற்றை பற்றி சற்று விரிவாக பார்ப்போம் எல் டூ பதுக்க நினைவகம் சிபியூவில் உற்பத்திக்கப்படலாம் அல்லது ஒரு தனிச்சில்லாக இருக்கலாம் இவை பெரும்பாலும் தனிச்சில்லாகத்தான் காணப்படுகின்றன எல்லா விதமான சிபியுவிலும் காணப்படுவது இல்லை ஆகவே மாணவர்களே பரீட்சையில் கேட்கின்ற பொழுது எல் டூ என்பது சிபியுவினில் இருப்பது என்பது குறிப்பிடப்படல் கூடாது பரீட்சையின் அடிப்படையிலே நாங்கள் நோக்குகின்ற பொழுது சில எல் டூ மெமரி மாத்திரமே சிபியுவினுள் பதிக்கப்படுகின்றதாகவும் பெரும்பாலான எல் டூ மெமரி மத போர்டில் பதிக்கப்படுகின்றன சில் என்பதில் படிப்பி பதிக்கப்படுகின்றதாகவும் காணப்படுகின்றது ஆகவே நாங்கள் இங்கே எல் டூ கேஷ் மெமரியை நாங்கள் சிபியுக்கில் வெளியில் சிபியுவிக்கு வெளியிலே காணப்படுகின்ற ஒரு கேஷ் மெமரியாகத்தான் பார்க்கின்றோம் அடுத்ததாக எல் த்ரீ லெவல் த்ரீ என்று சொல்லப்படுகின்ற பதக்க நினைவகமானது எல் ஒன் மற்றும் எல் டூ பதக்க நினைவகத்தின் மேம்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்ட சிறப்பு நினைவகமாக காணப்படுகின்றது எல் ஒன் பதக்க நினைவகம் காணப்படுகின்றது சிபியூவின் உள்ளே எல் டூ பதக்க நினைவகம் பெரும்பாலும் சிபியூவுக்கு வழியே காணப்படுகின்றது எல் த்ரீ ஆனது இவற்றை மேம்படுத்துகின்ற ஒரு பதக்கு நினைவகமாக எப்பொழுதும் சிபிஓவிக்கு வழியே காணப்படும் அதாவது எல் த்ரீயினுடைய அளவு சற்று அதிகமானதாக இருக்கும் எல் த்ரீயினுடைய அளவானது சற்று அதிகமானதாக இருக்கும் இங்கே நாங்கள் ஒரு வேலையை செய்கின்ற பொழுது ஒரு சிறிய அளவிலான ஏற்கனவே குறிப்பிட்ட அந்த சுகர் கண்டெய்னர் பற்றி பார்த்துருந்தோம் அதன் அடிப்படையிலே ஒரு அளவில் சிறியதாக இருக்கும் அளவில் சிறியதாக இருக்கின்ற பவுல் போதாத பொழுது விருந்தினர்கள் வந்திருக்கின்ற பொழுது சற்று அளவில் பெரியதான பவுலான ஆனது தேவைப்படுகின்றது ஆகவே இவ்வடியா இப்படியாக நாங்கள் பயன்படுத்துகின்ற அந்த சிறிய பாத்திரம் பெரிய பாத்திரத்தில் உள்ள சுகரை போட்டு தேநீர் அருந்துவதற்காக அளவான சுகரை போட்டு பயன்படுத்துவதற்காக பயன்படுத்துகின்ற பாத்திரத்தின் அளவை நாங்கள் அதிகரிப்பது போலவே இங்கே நாங்கள் கணனியினுடைய சேத்திறனையும் விலவூட்டுவதற்காக எல் ஒன் எல் டூ எல் த்ரீ என்று மூன்று அளவுகளில் இந்த பதுக்க நினைவகத்தை கையாளுகின்றோம் பெரும்பாலும் எல் த்ரீயினுடைய பதுக்க நினைவகத்தினுடைய அளவை நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும் எயிட் மெகாபைட் கேஷ் மெமரியாக இருந்தால் அதை சிக்ஸ்டீனாக மாற்றிக்கொண்டால் உங்களுடைய கணனியினுடைய வேகம் மிக விரி விரைவானதாக காணப்படும் அப்படி மாற்றுகின்ற பொழுதும் அது கணனியினுடைய சிபியூவோடு சேர்ந்து செயற்படக்கூடியதான கொண்டதாக இருத்தல் அவசியமாகின்றது அடுத்ததாக நாங்கள் இந்த பொதுவாக எல் ஒன் எல் டூவை விட எல் த்ரீ ஆனது மிக மெதுவானது ஆனால் பிரதான நினைவகத்தை விட வேகமானதாக இருக்கும் பிரதான நினைவகம் என்று இங்கே குறிப்பிடப்படுவது ரேம் ப்ரைமரி ஸ்டோரேஜ் எல் த்ரீயை மற்ற சாதனங்களுடனும் பகிர்ந்து கொள்ளலாம் அது எல் த்ரீ ஆனது நாங்கள் ஏனைய சாதனங்களுடைய வேகத்தை அணுகுவதற்காகவும் இந்த எல் த்ரீயானது பயன்படுகின்றது எல் நாங்கள் மற்றே சாதனத்துடனும் பகிர்ந்து கொண்டு பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும் அடுத்ததாக நாங்கள் பிரதான நினைவகம் என்று சொல்லப்படுகின்ற மெயின் மெமரி பற்றி பார்க்கலாம் ரம் என்பது கணினி நினைவகத்தின் ஒரு வடிவமாகும் இதில் சேமிக்கப்பட்டுள்ளவற்றை எந்த வரிசையிலும் வாசிக்கலாம் மற்றும் மாற்றலாம் அதாவது நாங்கள் இந்த ரம் என்று சொல்லப்படுகின்ற நினைவகமானது இதுவும் ஒரு அழிதகு நினைவகம் இங்கே மின்சாரம் துண்டிக்கப்படுகின்ற பொழுது இதில் உள்ள தரவுகள் அனைத்தும் அழிந்துவிடும் நீங்கள் கணனி ஒன்றை இயக்குகின்ற பொழுது தரவுகள் இதிலே சேர்க்கப்படும் அதாவது ரொம்மிலிருந்து வருகின்ற ஆப்ரேட்டிங் சிஸ்டம் முறைமையானது இங்கே சேர்க்கப்பட்டு அதன் பின்னர் இந்த ரெம்மிலிருந்து தான் முழுமையுமாக கணனி ஒன்றானது இயக்கப்படுகின்றது ஒரு கணனி எந்த ஒரு வேலையிலும் இரண்டாம் தர நினைவகம் இல்லாமல் வேலை செய்யலாம் அதாவது ஹார்ட் டிஸ்க் இல்லாமல் ஒரு கண்ணினியை நீங்கள் பயன்படுத்தலாம் ஆனால் ரம் இல்லாமல் நீங்கள் ஒரு கண்ணியை பயன்படுத்துவது முடியாத காரியம் அடுத்ததாக இதனுடைய வேலை செய்யும் தரவு மற்றும் இயந்திர குறியீட்டை சேமிக்க இது பயன்படுத்தப்படுகின்றது ரம் சாதனங்கள் பெரும்பாலும் பல தரவு வரிகளை கொண்டுள்ளன அதாவது எயிட் பிட்ஸ் சிக்ஸ்டீன் பிட் தேர்ட்டி டூ பிட் சிக்ஸ்டி ஃபோர் பிட் என்று குறிப்பிடப்படுகின்ற தரவு வரிகள் அதாவது டேட்டா வினுடைய அளவினை கொண்டு இதை இயங்குகின்றன இவற்றின் வகைகளை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இங்கே இரண்டு மூன்று வகைகளில் நாங்கள் வகைப்படுத்தலாம் இவற்றை நாங்கள் மூன்று வகைகளில் வகைப்படுத்தலாம் முதலாவதாக எஸ் என்று சொல்லப்படுகின்ற ஸ்டிக் ரம் ஸ்டிக் ரேண்டம் ஆக்ஸஸ் மெமரி எஸ்ரம் நிலையான தற்போக்கு பருவழி நினைவகம் இந்த எஸ் ஆனது மிகவும் விரைவானது எஸ்ரெம் வேகமானது மற்றும் அதிக விலை கொண்டது அதிக விலையில் பயன்படுத்தக்கூடியது உங்களுடைய கணனியில் நீங்கள் ஒரு ரெம்மை மாற்ற வேண்டுமாக இருந்தால் எஸ்ட்ரெம்மை மாற்ற முடியாது கணனியில் நாங்கள் சாதாரணமாக பயன்படுத்துகின்ற ரெம் வந்து டிரெம் பொதுவாக வினாக்கள் கேட்கப்படுகின்ற பொழுது எஸ்ரெம்முக்கும் டிரெம்முக்குமான வேறுபாட்டை கேட்பார்கள் எஸ்ரெம் ஆனது மிகவும் விலை கூடியது விலை உயர்ந்தது அணுகல் வேகம் விரைவானது விரைவான அணுகல் வேகத்தை கொண்டது அதேவளையில் நாங்கள் டி ரேமண்ட் எடுத்து பார்த்தோமாக இருந்தால் குறைவான அணுகல் வேகத்தை கொண்டதாகவும் விலை குறைவானதாகவும் காணப்படுகின்றது விலை குறைவானதாகவும் குறைவான அணுகல் வேகம் கொண்டதாகவும் காணப்படுகின்றது அடுத்ததாக சிபியு பதுக்கு நினைவகம் மற்றும் பதிவகங்களில் இவை பயன்படுத்தப்படுகின்றன ஒரு சிபியூ விலே சென்ட்ரல் ப்ரொசிங் யூனிட்டிலே காணப்படுகின்ற பதுக்கு நினைவகங்களுக்கு பதிலாக பயன்படுத்தப்படுகின்ற ஒரு நினைவகங்களாக இந்த ரெம் பயன்படுத்த எஸ் ரெம் ஆனது பயன்படுத்தப்படுகின்றது டஸ் நாட் நீட் டு பி ரீஃப்ரெஷ் அதாவது புத்துயர்ப்பு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை இங்கே எஸ் ரெம் ஆனது எப்பொழுதும் புத்தீர்ப்பு செய்யப்பட மாட்டாது டிரெம் ஆனது அடிக்கடி புத்தீர்ப்பு செய்யப்பட்டு கொண்டு இருக்கும் அதாவது ரீஃப்ரெஷ் செய்யப்பட்டு கொண்டிருக்கும் அடிக்கடி இது டீரம் அதாவது எஸ்ரெம் ஆனது பொத்துயிர்ப்பு செய்யப்பட மாட்டாது அதாவது ரீஃப்ரெஷ் செய்யப்பட தேவை இல்லை அடுத்ததாக நாங்கள் டைனமிக் ரேம் பற்றி பார்க்கலாம் DRAM டைனமிக் ரேண்டம் ஆக்சஸ் மெமரி என்று சொல்லப்படுகின்ற DRAM ஆனது மாறும் தற்போக்கு பருவழி நினைவகமாக காணப்படுகின்றது டீரெம் என்பது ஒரு வகை குறை நினைவகம் இது பொதுவாக கணனி செயலி செயற்பட தேவையான தரவு அல்லது செய்நிரல் நிரல் குறியீட்டுக்கு பயன்படுத்தப்படுகின்றது இங்கே டி நாங்கள் பயன்படுத்துகின்ற பொழுது இந்த டி தான் நாங்கள் சாதாரணமாக ரம் என்று சொல்லுவோம் அவை எஸ் என்பது அங்கே பதவிகளாகவும் பதுக்கு நினைவகங்களாகவும் தொழிற்படக்கூடிய ஒரு வகையான ரம்மாக காணப்படுகின்றது அவை சிபியுனுள் நுள் காணப்படுகின்றன இவை சாதாரணமாக மத போர்டிலே இருக்கின்ற ஸ்லாட் என்று சொல்லப்படுகின்ற பகுதியில் ரெம் ஸ்லாட் என்று சொல்லப்படுகின்ற பகுதியிலே நாங்கள் இந்த ரெம்மை பயன்படுத்தி கொள்கின்றோம் இந்த டைனமிக் கிரமினுடைய விவரங்களை பார்த்தோமாக இருந்தால் இது குறைந்த செலவில் அதிக அடர்த்தியை கொண்ட தரவுகளை அனுமதிக்கின்றது அதாவது இதனுடைய டென்சிட்டியானது அதிகமாக காணப்படுகின்றது அதனுடைய விலையானது மிக குறைவானதாக காணப்படுகின்றது குறைந்த செலவில் குறைந்த விலையில் அதிக டென்சிட்டி எஸ்ட்ரெம்மோடு ஒப்பிடுகின்ற பொழுது மிக பாரிய அளவு தர கொள்ளளவை கொண்டதாக இது காணப்படுகின்றது அப்படி புத்தீர்ப்பு செய்தல் இதனை புத்தீர்ப்பு செய்தல் மிக மிக அவசியம் இங்கே தரவு ஒன்று பயன்படுத்தப்படுகின்ற நாங்கள் ஒரு செய் நிரலை பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம் ஒரு செய் நிரலை அல்லது ஒரு செயலியை பயன்படுத்துகின்ற பொழுது அந்த செயலியானது இந்த ரம்மில் பதியப்படும் நீங்கள் ஃபோர் ஜிபி ரேம் பயன்படுத்துகின்றவர்களாக இருந்தால் ஃபோர் ஜிபிக்கான தரவு மட்டும்தான் உங்களுக்கு பயன்படுத்த முடியும் இவ்வாறு பயன்படுத்தி கொண்டிருக்கின்ற பொழுது அங்கே ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல் இந்த ரெம்மில் பதிய முடியாது அவ்வாறான சந்தர்ப்பங்களிலே நாங்கள் இந்த நிரம்பி விடுகின்ற பொழுது அது மீண்டும் புத்துயிர்ப்பு செய்து செயல் அற்ற செயலிகளை அகற்றி தானாகவே புதிய செயலிகளை உட்புகுத்தி கொள்ளும் அவைதான் இந்த டி என்னுடைய செயற்பாடாக இருக்கும் அடுத்து பார்த்தோமாக இருந்தால் மூன்றாவது வகை எஸ் டி என்று சொல்லப்படுகின்ற Synchronous Dynamic Random Access Memory என்று சொல்லப்படுகின்ற ஒத்திசைவு மாறும் தற்போக்குப் பருவழி நினைவகம் ஒத்திசைவு மாறும் தட்போக்கு பருவழி நினைவகமாக இந்த எஸ்டி ரேம் காணப்படுகின்றது பெரும்பாலான மாணவர்களுடைய ஒரு கேள்வியாக இது இருப்பது இந்த எஸ்டி என்பது ஸ்டாட்டிக்கும் டைனமிக்கும் சேர்ந்ததா நிச்சயமாக இல்லை இங்கே Synchronous Dynamic ரேம் இதுவும் ஒரு டைனமிக் ரேம் தான் இதுவும் ஒரு டைனமிக் ரேம் ஆகவே டைனமிக் ரேமுக்கும் இதற்குமான வேறுபாடு என்ன டைனமிக் ரேமுக்கும் இதற்குமான வேறுபாடானது இங்கே டைனமிக் ரம்மு சாதாரணமாக டைனமிக் ரேம் என்று சொல்லப்படுகின்ற ரம்மை விட இது அதிக வேகம் கொண்டதாக இருக்கு இங்கே டிடிஆர் என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள் டிடிஆர் தரத்திலான ரம்கள் பயன்படுத்தப்படுகின்றன டிடிஆர் என்பதன் விரிவாக்கம் டபுள் டேட்டா ரேட் டபுள் டேட்டா ரேட் அதாவது சாதாரணமாக இயங்குகின்ற ஒரு ரம்மை விட டி விட இதனுடைய வேகமானது இரட்டிப்பாக வேலை செய்யும் இரட்டிப்பு அணுகள் டபுள் டேட்டா ரேட்டாக காணப்படும் டிடிஆர் அந்த னுடைய அளவு தற்பொழுது என்ன டிடிஆர் பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது பெரும்பாலும் டிடிஆர் ஃபோர் பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது டிடிஆர் ஒன் டிடிஆர் டூ ரம் நீங்கள் இப்பொழுது மிக அரிதாகவே ஆகிவிட்டது வர முடியாது டிடிஆர் த்ரீ டிடிஆர் ஃபோ பயன்படுத்த முடியும் இவ்வாறு பயன்படுத்துகின்ற டிடிஆர்ஃபோர் இங்கே குறிப்பிடப்பட்ட ரேம் ஆனது டிடிஆர் ஃபோர் ரேம்மாக காணப்படுகின்றது டிடிஆர் ரேம் ஃபோரில் காணப்படுகின்ற எயிட் ஜிபி ரேமாக காணப்படுகின்றது இதில் ஒரு செயன்முறை விளக்கத்தோடு பார்க்கலாம் இதை ஒரு செயன்முறை விளக்கத்தோடு நாங்கள் நோக்கினோமாக இருந்தால் நீங்கள் ஒரு மடிக்கணனியில் லேப்டாப் ஒன்றிற்கு ரம் ஒன்றினை வாங்குவதற்காக உத்தேசித்துள்ளீர்களாக இருந்தால் அந்த ரம் என்பது நீங்கள் கணனியை பார்த்தீர்களாக இருந்தால் தெரியும் அதிலே சில கணனிகளில் பெரும்பாலான கணனிகளில் இரண்டு ஸ்லாட் காணப்படும் டபுள் ஸ்லாட் காணப்படும் அந்த கணனிகளிலே குறிப்பிடப்பட்டிருக்கும் இந்த கணனியில் பயன்படுத்தக்கூடிய அதிகூடிய ரம்மின் வருமானம் தேர்ட்டி டூ ஜிபி ஆனால் ஒரு ஸ்லாட்டிலே நீங்கள் பயன்படுத்தக்கூடியது சில வேலைகளில் பதினாறு ஜிபியாக இருக்கலாம் இப்பொழுது உங்களுக்கு பதினாறு ஜிபி ரேம் தேவைப்படுகிறது என்று வைத்துக்கொள்ளலாம் மிகவும் கவனமாக கவனியுங்கள் மாணவர்களை பதினாறு ஜிபி ரேம் உங்களுக்கு தேவைப்படுகிறது என்று சொன்னால் அந்த பதினாறு ஜிபி ரேம்மை ஒரு பதினாறு ஜிபியாக வாங்கி ஒரு ஸ்லாட்டில் பயன்படுத்துவது சிறந்ததா அல்லது இரண்டு எயிட் ஜிபி ரேம்களை வாங்கி அவற்றை இரண்டு ஸ்லாட்டுகளிலுமே போட்டு பயன்படுத்துவது சிறந்ததா என்பதை நீங்கள் கொள்ள வேண்டும் நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் எது சிறந்ததாக இருக்கும் என்று நினைக்கின்றீர்கள் உதாரணமாக இருந்து உங்களுக்கு நீரை வெளியேற்ற வேண்டிய தேவை ஏற்படுகிறது ஒரு குழாயை பயன்படுத்தி நீரை வெளியேற்றுவது இலகுவானதா அல்லது இரண்டு குழாய்களை பயன்படுத்தி நீரை வெளியேற்றுவது இலகுவானதா என்று சிந்தித்தீர்களாக இருந்தால் இரண்டு ஒரே அளவிலான குழாய்களை பயன்படுத்தி நீரை வெளியேற்றுவதானது சிறந்ததாக இருக்கும் ஆகவே இங்கே பார்த்தீர்களாக இருந்தால் இரண்டு ஸ்லாட் இரண்டு ஸ்லாட்டிலுமே எயிட் ஜிபி எயிட் ஜிபி போட்டு சிக்ஸ்டீன் ஜிபி ரெம்மை நீங்கள் பயன்படுத்தினீர்களாக இருந்தால் அதனுடைய அணுகலானது சரியான முறையில் இங்கே செயற்படுத்தப்படுகின்றது அவை நீங்கள் ஒரு சிக்ஸ்டீன் ஜிபி ரெம்மை பயன்படுத்துவதற்கு பதிலாக இரண்டு எயிட் ஜிபி ரன்களை பயன்படுத்துவது இங்கே சிறப்பானதாக இருக்கும் அது ஒரு விதத்தில் பார்ப்போமாக இருந்தால் அதனுடைய விலையின் அடிப்படையிலும் அது மலிவானதாக இருக்கும் அடுத்ததாக இங்கே பார்க்கலாம் இது கணனி முறைமையின் கடிகாரத்துடன் தன்னை ஒத்திசைக்கின்றது இது மிக முக்கியமான ஒரு பகுதி டி ரெம் என்று வருகின்ற பொழுது டி ரெம் ஆனது கணனியினுடைய இனோடு அதாவது கணனியினுடைய கடிகாரத்தினோடு ஒத்திசைவாக செயற்பட மாட்டாது அது தன்னிச்சையாக செயற்படுகின்ற சிக்னலாக காணப்படும் இங்கே கணனியினுடைய வேகம் ஒரு மாதிரியாக இருக்கும் ரம்மினுடைய வேகம் இன்னொரு மாதிரியாக இருக்கும் அப்படி இருக்கின்ற பொழுது அங்கே டி ரேம்மிலே வேகம் குறைவானதாக இருக்கும் ஆனால் எஸ்டி ரேம் என்கிற என்று வருகின்ற பொழுது இந்த எஸ்டி ரேம்மில் கணனியினுடைய வேகமும் இந்த ரம்மினுடைய வேகமும் ஒத்திசைவுடன் செயற்படுவதனால் மிக வேகம் அதிகமானதாக காணப்படும் இந்த எஸ்டி ரேம் இந்த எஸ்டி ரேம்மை பயன்படுத்துகின்ற பொழுது அந்த டிடிஆர் ஒன் டிடிஆர் டூ டிடிஆர் த்ரீ டிடிஆர் ஃபோரிற்கான வேறுபாட்டை பார்த்தால் அங்கே டிடிஆர் ஃபோரினுடைய வேகமானது மிக அதிகமாக இருக்கும் எப்பொழுதுமே இறுதியாக வெளியிடுகின்ற வழியீடானது மெருகேற்றப்பட்டதாக காணப்படும் ஆகவே இங்கே சேமிப்பகங்கள் மெருகேற்றப்பட்டதாகவும் அளவில் சிறியதாகவும் இலகுவாக பயன்படுத்தக்கூடியதாகவும் காணப்படுகின்றது டிடிஆர் ஃபோராக காணப்படும் அவை மிகச்சிறந்த ரம் ஒன்றை நீங்கள் வாங்கப் போகின்றீர்களாக இருந்தால் டிடிஆர் ஃபோர் என்பதை தெரிவு செய்தல் சிறந்ததாக இருக்கும் அதற்குரிய ஸ்லாட் அதாவது தாய்ப்பலகையிலே மத போர்டிலே இருக்கின்ற ஸ்லட் சரியானதாக இருக்கிறதா என்பதை நீங்கள் கவனித்துக் கொள்ளல் அவசியமாகின்றது இந்த எஸ்டி ரம்மை பற்றி மேலும் பார்த்தோமாக இருந்தால் எஸ்டி ரெம்மின் இடைமுகம் சிபியு மற்றும் நினைவக கட்டுப்பாட்டு மையத்திற்கு இடையில் தரவை சுமக்கும் கணனிப்பாட்டையுடன் ஒத்திசைக்கின்றது அதேவேளையில் எஸ்டி ரம் அதிக வேகத்தில் இயங்கும் ஏற்கனவே குறிப்பிட்டது போல மிக அதிக வேகத்தில் இயங்கும் டி ரெம்முடன் ஒப்பிடுகையில் எஸ் ஆனது சிபியுவின் உள் காணப்படுவதனால் அதனுடைய அணுகள் வேகம் வேறுபாடானது டி ரெம்மோடு ஒப்பிடுகையில் எஸ்டி ஆனது மிக அதிக வேகத்துடன் இயங்குவதாக காணப்படும் அடுத்ததாக இவ்வளவு நேரம் நாங்கள் பார்த்தது அழிதகு நினைவகங்கள் அழியக்கூடியவை அதாவது மின்சாரம் துண்டிக்கப்படுகின்ற பொழுது அழியக்கூடியவை இவை அழிதகா நினைவகங்கள் மின்சாரம் துண்டிக்கப்பட்டாலும் உங்கள் தரவுகளானது சேமிக்கப்பட்டிருக்கும் இவற்றை நாங்கள் சேமிப்பகங்களாகவும் காணலாம் அளிதகா நினைவகங்கள் அப்பொழுதும் சேமிப்பகங்களாக இருக்கும் நினைவகங்கள் என்பதை விட சேமிப்பகங்கள் என்று சொல்லலாம் அது நினைவகங்களாவன மெமரி என்பதை விட ஸ்டோரேஜ் என்பது மிகச் பொருத்தமானதாக இருக்கும் அதாவது அளிதகா நினைவகங்களை பார்க்கலாம் அளிதஹா நினைவகங்களில் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டிருந்தாலும் சேமிக்கப்பட்ட தரவை வைத்திருக்கும் திறனை கொண்டுள்ளது அது சேமிக்கப்பட்ட தரவை கொண்டிருக்கின்ற திறனை கொண்டதாக காணப்படுகின்றது இதில் நாங்கள் இதற்கு அதன் தரவு அப்பொழுது அவ்வப்பொழுது புத்துயீர்க்கப்பட தேவையில்லை இங்கே புத்துயீர்ப்பானது ரீஃப்ரெஷ் ஆனது அவசியமாக காணப்படாது காரணம் இது ஒரே இடத்தில் சேமிக்கப்பட்டிருக்கும் அந்த இடத்தினுடைய அளவு மாறுபடாது அந்த இடத்தினுடைய அட்ரஸ் முகவரியானது மாற்றப்படாது ஆகவே இங்கே ரீஃப்ரெஷ் செய்ய வேண்டிய அவசியம் ஏற்படாது தாராளமாக காணப்படுவதனால் இதனுடைய கொள்ளளவானது தாராளமானதாக காணப்படுவதனால் இங்கே நாங்கள் ரீப்ரெஷ் செய்து புதிய ஒரு தரவை ஒப்புகுத்த வேண்டிய அவசியம் இல்லை அடுத்ததாக இது பொதுவாக இரண்டாம் நிலை சேமிப்பு அல்லது நீண்டகால நிலையான சேமிப்பகத்திற்கு பயன்படுத்தப்படுகின்றது பொதுவாக இங்கே இரண்டாம் நிலை சேமிப்பு சேமிப்பகங்களாக இவை பயன்படுத்தப்படுகின்றன இதில் காணப்படுகின்ற வாசிப்பு மற்றும் நினைவகம் என்று சொல்லப்படுகின்ற ரொம் முக்கியமாக ஒரு பிரதான நினைவகத்தில் இருக்கின்ற ஒரு அளிதகா நினைவகமாக காணப்படுகின்றது அதனால்தான் ஏற்கனவே சொன்னது போல் பொதுவாக இவை இரண்டாம் தர நினைவகங்கள் இந்த ரொம் தவிர ஏனையவை இரண்டாம் தர நினைவகங்களாக காணப்படும் உங்கள் கணனியை நிறுத்திய பிறகும் ரொம்மில் உள்ள உள்ளடக்கங்கள் அப்படியே இருக்கும் இந்த ரொம் ரேம் இரண்டிற்குமான வேறுபாடு இதுதான் ரொம்மில் ஏற்கனவே பதியப்பட்டவைகள் அழிதகா வாசிப்பு மற்றும் நினைவகங்களாக காணப்படும் இந்த ரொம்மை பற்றி பார்த்தோமாக இருந்தால் ஒவ்வொரு கணனியும் கணனியை தொடங்குவதற்கு அவசியமான நிலை பொருளை கொண்ட சிறிய அளவிலான ரொம்முடன் காணப்படும் இதை நாங்கள் ஃபேம் வேர் என்று சொல்லுவோம் ஃபேம் வேர் என்று சொல்லப்படுவது ஏற்கனவே பதியப்பட்ட ஒரு செய்நிரல் அதாவது ப்ரோக்ராம் என்று எழுதப்பட்ட ஒரு சிறிய அளவிலான ஒரு வென்பொருளாக காணப்படும் அதுதான் இங்கே பயன்படுத்தப்படுகின்ற சாதாரணமாக நாங்கள் சொல்கின்ற ரொம் ஆனது இவை இவற்றில் தான் இந்த ஒரு முறைமையை அதாவது இயக்க முறைமையை ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை ரெம்முக்கு லோட் செய்வதற்கு தேவையான ப்ரோக்ராம் ஆனது எழுதப்பட்டிருக்கும் அப்பொழுது கம்ப்யூட்டரை போட் செய்யும் பொழுது போட் செய்கின்ற பொழுது இங்கே இந்த நிலை பொருள் அதாவது ஃபேம்வியர் என்று சொல்லப்படுகின்ற நிலை பொருளாகவும் காணப்படுகின்றது கணனி ஒன்றினை போட் செய்கின்ற பொழுது இவை அதிகமாக உதவி செய்கின்றன ரொம்மிலிருந்து நாம் வாசிக்க மட்டுமே முடியும் ஆனால் அதில் எழுத முடியாது இவற்றில் நாங்கள் ரீட் ஒன்லி மெமரி என்று சொல்லப்படுகின்றோ ரோம் ஆகவே நாங்கள் வாசிக்க மட்டும் பயன்படுத்துகின்ற ஒரு நினைவகமாக இது காணப்படுகின்றது ரொம்மினுடைய வகைகளை நாங்கள் பார்க்கலாம் இந்த ரொம்மினுடைய வகைகளை பார்த்தோமாக இருந்தால் செய் நிரலாக்கத்திற்கு பயன்படுத்தப்படுகின்ற ரொங்கள்களாக ப்ரோக்ராமபிள் ரோம் பயன்படுத்தப்படுகின்றது பி ரோம் என்று சொல்லப்படுகின்றது ப்ரோக்ராமபிள் ரோம் அதாவது செய் நிரலாக்கத்துக்கு பயன்படுகின்ற ரோம் இந்த ரோம்மில் ஒரு செய் எழுதினால் அதை அழிக்கவோ மீண்டும் எழுதவோ முடியாது அது என்றும் அப்படியே இருக்கும் ப்ரோக்ராமபிள் ரோம் அடுத்ததாக வழக்கமான ரொங்களை விட ப்ரோக்ராம் ரோன்கள் சேதத்திற்கு அதிகம் பாதிக்கப்படுகின்றன ப்ரோக்ராம் ரோம் ஆனது இலகுவில் சேதமடையக்கூடியதாக காணப்படுகின்றது ப்ரோக்ராம் ரோம்களில் நிரந்தர தரவை சேமிக்க இலக்கமுறை மின்னணு சாதனங்களில் பயன்படுத்தப்படுகின்றன நிரந்தரமான தரவை சேமிப்பதற்காக இலக்க முறை மின்னணு சாதனங்களில் இல அதாவது டிஜிட்டல் டிவைஸ் என்று குறிப்பிடப்படுகின்ற சாதனங்களில் இவை அதிகம் பயன்படுத்தப்படுகின்றன இங்கே இரேசபிள் ப்ரோக்ராமபிள் ரொம்மாக பார்த்தோமாக இருந்தால் அழிதகு செய் நிரலாக்கத்துக்கு ஏற்ற ரொம்களாக அவற்றை பலமுறை எழுதவும் மீண்டும் எழுதவும் அனுமதிக்கின்றது அதாவது ஒரு முறை மாத்திரமல்ல பல முறை மீண்டும் எழுதுவதற்காக பயன்படுத்தப்படுகின்ற ரொம்கள் ரேசபிள் ப்ரோக்ராம் ரொம்களாக காணப்படுகின்றன நீங்கள் சிறிய சிறிய சாதனங்களை பயன்படுத்துகின்ற பொழுது உங்களுக்கு பதிமூன்றாம் தரத்தில் காணப்படுகின்ற ஒரு பாடத்திட்டமானது ஐஓடி என்பது காணப்படுகின்றது இதில் காணப்படுகின்ற ரோம்மிலே நாங்கள் மீண்டும் ஒரு ஒரு ப்ரோக்ராமை எழுதி அதை சே அதனுடைய செயற்பாட்டை கவனித்து அதில் மீண்டும் முழுவதுமாக அழித்து திருப்பி மீண்டும் எழுதக்கூடிய ஒரு வசதியானது காணப்படுகின்றது இவை ரேசபிள் ப்ரோக்ராமபிள் இபி ரோமாக காணப்படுகின்றது இந்த இபி ரோம்மை இருந்தால் இபி ரோமில் நீங்கள் முழுமையுமாக எழுதப்பட வேண்டும் அதில் எடிட் செய்ய முடியாது இதை நாங்கள் பேர்ன் என்று சொல்லுவோம் அதாவது எரிக்கும் தன்மையாகத்தான் நாங்கள் அதில் ப்ரோக்ராம்கள் பதிவிடப்படுகின்றன பதிவிடப்பட்ட புரோக்ராம்கள் மீண்டும் அழிப்பதற்கு முழுமையுமாக அழிக்கப்பட்ட பின்னர் மீண்டும் மீண்டும் எரிக்கப்பட்டு அதாவது பேர்ன் செய்யப்பட்டு அவை ஒட்புகுத்தப்படுகின்றன அதாவது மின்சாரம் துண்டிக்கப்படும் பொழுதும் கூட இவை தரவை இழப்பது இல்லை மின்சாரம் துண்டிக்கப்படும் பொழுதும் இவை எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் தரவை இழக்க முடியாது அடுத்ததாக அதை இப்பிரோம்மை வலுவான புற ஊதா ஒளி மூலத்திற்கு வெளிப்படுத்துவதன் மூலம் அளிக்க முடியும் அதாவது நாங்கள் இங்கே பயன்படுத்துவது அல்ட்ரா வயலட் அல்ட்ரா வயலட் லைட் மூலமாகத்தான் இவை அளிக்கப்படுகின்றன இரேசபிள் programmable ரோம் அடுத்ததாக எலக்ட்ரிக்கலி இரேசபிள் programmable e -E ROM EEP ROM என்று சொல்லப்படுகின்ற எலக்ட்ரிக்கலி இரேசபிள் programmable ROM மின் மூல அளிதகு ROM ரோம் ஆக இவை காணப்படுகின்றன இதில் உள்ள தரவுகளை மின்னேற்றல் மூலம் அழிக்க முடியும் இங்கே நாங்கள் தரவுகளை அழிப்பதற்காக பயன்படுத்துகின்ற இந்த ரோம்கள் மின்னேற்றல் மூலம் அதாவது நாங்கள் மின்சாரத்தை பாய்ச்சுவதன் ஊடாக இவை அளிக்கப்படுகின்றன அவை நாங்கள் எலக்ட்ரிக்கலி இரேசபிள் ப்ரோக்ராமபிள் ரோம் என்று குறிப்பிடுகின்றோம் சிறப்பு உபகரணங்கள் இல்லாமல் வென்பொருளில் இருந்து அகற்றாமல் இஇபி ரொம்மில் மீண்டும் எழுத முடியும் அதாவது நாங்கள் இதற்காக மீண்டும் எழுதுவதற்காக நாங்கள் எந்த ஒரு சிறப்பு உபகரணத்தையும் பயன்படுத்த வேண்டிய அவசியமில்லை ஹார்ட்வேரோடு இணைக்கப்பட்டிருந்தால் அவற்றை அகற்ற வேண்டிய அவசியமில்லை நாங்கள் மின்சாரத்தின் உதவியோடு அதை மீண்டும் எழுதி பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும் ஒரு திருத்தத்தை உருவாக்க நீங்கள் எல்லாவற்றையும் அழித்து மீண்டும் எழுத வேண்டிய அவசியமும் இல்லை அவை நீங்கள் கவனியுங்கள் அதாவது இரேசபிள் ப்ரோக்ராமபிள் ரொம்மெட்கும் எலக்ட்ரிக்கலி இரேசபிள் ப்ரோக்ராமபிள் ரொம்மெட்குமான வேறுபாடாக இரேசபிள் ப்ரோக்ராமபிள் ரோமில் நீங்கள் முழுமையுமாக அழிக்கப்பட்டு எழுதப்பட வேண்டும் இங்கே எலக்ட்ரிக்கலி இரேசபிள் ப்ரோக்ராமபிள் ரோமில் நாங்கள் எந்த ஒரு விடயத்தையும் அழிக்க வேண்டிய அவசியம் அதாவது அவசியம் முழுமையுமாக அழிக்க வேண்டிய அவசியம் வராது அதை திருத்தி எழுதி கொள்ள முடியும் அடுத்ததாக நாங்கள் இரண்டாம் தர நினைவகத்தை பற்றி பார்க்கலாம் இரண்டாம் தர நினைவகம் இயக்க முறைமை சாதன இயக்கிகள் பிரயோக மென்பொருட்கள் மற்றும் பயனர் தரவு போன்ற உறுப்படிகளை கொண்டுள்ளன அதாவது ஆப்ரேட்டிங் சிஸ்டம் டிவைஸ் டிரைவர்ஸ் சாதனை இயக்கிகள் அப்ளிகேஷன்ஸ் அண்ட் யூசர் டேட்டா போன்றவற்றை இங்கே கொண்டவைகளாக காணப்படுகின்றன இந்த இரண்டாம் தர நினைவகங்களைப் பற்றி விரிவான வழக்கத்தை பார்த்தோமாக இருந்தால் இரண்டாம் தர சேமிப்பகம் இல்லாமல் கணனி நிறுத்தப்படும் தருணத்தில் அனைத்து செயலர்களும் தரவுகளும் விளக்கப்படும் இரண்டாம் தர நினைவகங்களை நாங்கள் பயன்படுத்துவதற்கான முக்கிய காரணம் இவை அழிதகா நினைவகங்கள் இந்த அழிதகா நினைவகங்களை நாங்கள் பயன்படுத்தவில்லை என்றால் உங்களுடைய மின்சாரம் கணனியினுடைய மின்சாரம் துண்டிக்கப்படுகின்ற பொழுது எல்லா தரவுகளும் அணிந்துவிடும் அதற்காக பெரும்பாலும் முக்கியமாக பயன்படுத்தப்படுகின்ற சாதனங்களாக இந்த இரண்டாம் தர நினைவகங்கள் பயன்படுத்தப்படுகின்றன முதலாவதாக காந்த சேமிப்பு சாதனங்கள் இந்த இரண்டாம் தர நினைவகங்கள் பொதுவாக மூன்று வகைப்படுத்தப்படுகின்றன கடந்த நிகழ்ச்சிகளிலே நாங்கள் பார்த்திருக்கின்றோம் காந்த முறைமையிலான சேமிப்பகங்களாகவும் ஒளியல் முறைமையிலான சேமிப்பகங்களாகவும் அதே வேளையில் ஸ்டேட் என்று சொல்லப்படுகின்ற பழிச்சேட்டு முறையிலான சேமிப்பகங்களாகவும் காணப்படுகின்றன மலிவு வழியில் பெருமளவிலான தரவை சேமிக்க காந்த சேமிப்பு சாதனங்கள் பயன்படுத்தப்படுகின்றன இவற்றிற்கு இருப்பினும் அவை தவறி விழுந்தால் இலகுவில் சேதமடையும் இங்கே குறிப்பிடப்பட்டபடி இந்த காந்த தட்டு ஆக காணப்படுகின்ற வெண் தட்டு என்று சொல்லப்படுகின்ற ஹார்ட் டிஸ்கானது தச்சியலாக ஒரு மேசையிலிருந்து நிலத்தில் பலமாக விழுமாக இருந்தால் அதிலுடைய தரவுகள் அழிக்கப்படுகின்றன காரணம் அதிலேயே தட்டுக்கள் காணப்படுகின்றன அந்த தட்டுக்கள் ஏதாவது சேதம் ஏற்படுமாக இருந்தால் அவை அழிக்கப்படுகின்றன தரவை அவை காந்த புலங்களுக்கும் பாதிக்கப்படக்கூடியவை ஒரு வலுவான காந்தம் அந்த தரவை அழிப்பு அழிக்கக்கூடியதாக இருக்கும் ஒரு வலுவான காந்தத்தின் உதவியோடு காந்த நாடாவில் அல்லது காந்த வெண்தட்டில் இருக்கின்ற தரவுகளானது அழிக்கப்படக்கூடியதாக இருக்கும் இங்கே தலைப்பகுதியினில் பகுதியினால் பொருளின் காந்தமாக்கலை கண்டறிய முடிவதுடன் மாற்றி முடியும் ஃப்ளப்பி டிஸ்க் என்று சொல்லப்படுகின்ற தற்காலத்தில் அரிதாகிவிட்ட ஒரு சாதனம் மற்றும் ஹார்ட் டிஸ்க் என்று சொல்லப்படுகின்ற வெண்வட்டு போன்றவை இங்கே இந்த இரண்டாம் தர காந்த முறையிலான சாதனங்களாக காணப்படுகின்றன அடுத்ததாக ஒளியியல் தேக்க சாதனம் ஒளியியல் தேக்க சாதனம் என்பது மின்னணு சேமிப்பு ஊடகமாகும் இது இலக்க முறை தரவை பதிவு செய்து மீட்டெடுக்க லேசர் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகின்றது இங்கே ஒளியியல் சாதனமாக அதாவது சிடி டிவிடி ப்ளூரே போன்ற சாதனங்கள் பயன்படுத்தப்பட்டன அவற்றை பற்றி விரிவாக கடந்த நிகழ்ச்சிகளே நாங்கள் ஆராய்ந்திருக்கின்றோம் இந்த ஒளியியல் சேமிப்பக தொழில்நுட்பம் ஒலி மற்றும் படங்களின் உண்மையான நகலை வழங்குகின்றது இருவட்டு இலக்க பல்துறை நீலக்கதிர் நீலக்கதிர்வட்டு அதாவது சிடி டிவிடி மற்றும் ப்ளூரே போன்றவை இங்கே பயன்படுத்தப்படுகின்றன சொலிட் ஸ்டேட் என்று சொல்லப்படுகின்ற திடநிலை சேமிப்பு திடநிலை சேமிப்பானது பெரும்பாலும் பழிச்சீட்டு நினைவகங்களாக காணப்படுகின்றன திடநிலை சேமிப்பகம் இயந்திர பாகங்களின் நகரும் ஈடுபாடு இல்லாமல் மின்னணு சுற்றுக்களை மட்டும் பயன்படுத்தி இலக்க முறை தகவல்களை சேமிப்பதுடன் அவற்றை மீட்டெடுக்கவும் பயன்படுத்தப்படுகின்றது இங்கே திடநிலை சேமிப்பக சாதனங்கள் மிகவும் சிக்கலான அமைப்புகளுக்கு இரண்டாம் தர சேமிப்பக கூறுகளாக செயற்படுகின்றன இவை பென் டிரைவ் என்று சொல்லப்படுகின்ற யுஎஸ்பி டிரைவ் மற்றும் மெமரி கார்ட் போன்றவற்றில் பயன்படுத்தப்படுகின்றன இந்த திடநிலை சமைப்பகத்தில் மூன்று வகைகள் காணப்படுகின்றன அவையாவன சொலிஸ்டேட் டிரைவ் சொலிஸ்டேட் கார்ட் சொலிசேட் மொடியூல்ஸ் என்று சொல்லப்படுகின்ற பழச்சீட்டு நினைவகம் நினைவக அட்டை போன்றவை காணப்படுகின்றன அடுத்ததாக நாங்கள் இங்கே இவற்றை பார்த்தவற்றினுடைய சுருக்கத்தை பார்ப்பதற்கு முன்னர் உங்களுக்கு ஒரு சிறிய பயிற்சியாக மாணவர்களே அதாவது நாங்கள் ஏற்கனவே படித்திருந்த இந்த ரெம் என்பதை பற்றி பார்த்திருந்தோம் ரம்மை எப்படி நீங்கள் ஒரு கணனியிலே பயன்படுத்தலாம் என்பதை பற்றி விரிவாக ஆராய்ந்திருந்தோம் இத்தாலத்தில் பயன்படுத்தப்படுகின்ற எஸ்டி ரெம் என்று சொல்லப்படுகின்ற சிங்க்ரோனஸ் டைனமிக் ரேண்டம் ஆக்சஸ் மெமரி இவற்றில் டிடிஆர் வகையில் பயன்படுத்தப்படுகின்ற ரம் காணப்படுகின்றது இந்த டிடிஆர் வகையான ரம்களை நீங்கள் எந்த வகையான ரம்களை பயன்படுத்த முடியும் எத்தனை வகைகளில் பயன்படுத்த முடியும் உங்களுடைய கணனிக்கு பொருந்தக்கூடிய டிடிஆர் ரம் எது அதே போல் உங்களுடைய கணனியில் பயன்படுத்தக்கூடிய அதி உச்ச ரம் பருமானம் எது என்பவற்றை நீங்கள் செய்முறை மூலம் ஆராய்ந்து கற்றல் இங்கே அவசியமாகின்றது ஏற்கனவே குறிப்பிடப்பட்டபடி இங்கே இரண்டாம் தர நினைவகங்கள் பற்றி ஆராய்கின்ற பொழுது இரண்டாம் தர நினைவகங்களை ஏற்கனவே நிகழ்ச்சியிலே மிக தெளிவாக ஆராய்ந்ததன் காரணமாக இங்கே சுருக்கமாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது ஆகவே இந்த இரண்டாம் தர நினைவகங்களை நீங்கள் வேறுபடுத்தி அறிதல் மிக முக்கியமானது காந்த வகையிலான நினைவகங்களாகவும் ஒளியியல் வகையிலான நினைவகங்களாகவும் திட வகையிலான அதாவது பழிச்சீட்டு நினைவகங்களாகவும் காணப்படுகின்ற இந்த நினைவகங்களை பற்றி நீங்கள் ஆராய்ந்து அறிந்திருத்தல் அவசியமாகின்றது இங்கே நாங்கள் அழிதக நினைவகத்திற்கும் அளிதகா நினைவகத்துக்கும் உள்ள வேறுபாடுகள் பற்றி நீங்கள் மிகவும் விவரமாக அறிந்திருத்தல் அவசியம் இங்கே அடிக்கடி உங்களுடைய பல்தேர்வு வினாவிலே கேட்கப்படுகின்ற ஒரு கேள்விதான் இந்த அழிதகு நினைவகங்கள் பின்வருவனவற்றுள் அழிதகு நினைவகங்களாக காணப்படுபவை அவை அழுதகா நினைவகங்களாக காணப்படுபவை அவை போன்ற கேள்விகள் பெரும்பாலான வினாக்களிலே அதாவது பரீட்சையிலே கேட்கப்படுகின்ற வினாக்களாக காணப்படுகின்றன அவற்றை விட எஸ் ரம்முக்கும் டி இடையிலான வேறுபாட்டை நீங்கள் மிகவும் அவதானமாக அறிந்திருத்தல் அவசியம் ஆகை மாணவர்களை நாங்கள் இந்த நிகழ்ச்சியை இத்தோடு நிறைவு செய்து கொண்டு மட்டுமொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கலாம் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் மீளவும் பார்க்க விரும்பினால் சேனல் என்ஐ என்கின்ற யூடியூப் பக்கத்தினூடாக சென்று பார்க்க முடியும் அதே வேளையில் உங்களுடைய நண்பர்கள் யாராவது இந்த நிகழ்ச்சியை பார்க்க முடியாது போயிருந்தால் நீங்கள் அவர்களுக்கும் இந்த யூடியூப் பக்கத்தை பரிந்துரைக்கலாம் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்